ஒரு சில நடிகை நடிகைகள் பார்த்துட்டிங்கன்னா சினிமாவில் ஆசை அதிகமாக காட்டி எப்படியாவது சினிமாவில் முன்னேறியாகணும் நடிகர் நடிகைகளை முன்னேறியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவுகள் நிறையாவே வளர்த்து வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஆசையில தான் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் சென்னையில் வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இந்த மாதிரி தான் வீட்டை விட்டு சொல்லிக்காமல் சினிமா ஆசையை வச்சு அவங்க எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு முன்னேற பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி யார் யார் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது யாரும் கேட்டிங்கன்னா நடிகர் யஷ் கேஜிஎஃப் அப்படிங்கிற படத்தின் மூலமாக உலக புகழ்பெற்ற நடிகர் அப்படின்னே சொல்ல முடியும் இவருடைய இந்த ஒரு படத்தின் மூலமாகவே ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சாரு நடிகர் யஷ் பார்த்துட்டிங்கன்னா படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கையில் வெறும் முந்நூறு ரூபாயோட வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறாருங்க இதை பற்றி நடிகர் யஷ் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு பேட்டி ஒன்றில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நடிகர் ஆசையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவர் கடந்து தான் வந்திருக்கிறாரு அதாவது நடிகர் யஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நடிக்கிற ஆசையில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் பெங்களூருக்கு வந்த பிறகு பயமா இருந்தது இவ்வளவு பெரிய நகரமா இருக்குதே அப்படின்னு ரொம்பவும் பயந்தேன் அதே சமயம் நம்பிக்கையும் இருந்தது போராட பயப்படலை நான் பெங்களூருக்கு வந்தபோது என் பாக்கெட்ல வெறும் ரூபாய் தான் இருந்தது நான் ஊருக்கு திரும்பி போனா என்னுடைய பேரண்ட்ஸ் மறுபடியும் என்ன பெங்களூருக்கு அனுப்ப மாட்டாங்க நீ ஆசைப்பட்டது மாதிரி நடிகர் ஆனா அப்படி முடியல அப்படின்னா ஊர் திரும்பி நாங்க சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸும் கண்டிஷன் போட்டிருக்காங்களாம்மா நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு பெற்றோர்கள் நினச்சிருக்கிறாங்க நான் முதல்ல மேடை நாடகங்களில் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன் டிவி கொண்டு வருதில் இருந்து அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சேன் அப்படின்னு நடிகர் யஷ் அந்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருந்தாருங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது யாரும் கேட்டிங்கன்னா நடிகை கங்கனா ரனா தமிழில் தாமதம் அப்படிங்கிற படத்தில் ரசிகர் மத்தியில் இடம் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி படங்கள் தான் சொல்லணும் பாலிவுட்டில் ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம் நடிகை கங்கனாரணாவத் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இப்போ சோஷியல் மீடியாக்களில் சர்ச்சையான கருத்துக்கள் பேசிட்டு வந்தாம இருக்கிறாங்க நடிகை கங்கனாரணாவத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்டர்வியூவில் தான் சின்ன வயசாக இருக்கும்போது ஏகப்பட்ட மனக்கஷ்டங்களை தாங்கியிருக்கிறதாகவும் அதை தாண்டி போராடி இப்போது இவ்வளோ பெரிய நடிகை வளம் வந்திருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க தான் பத்து பதினஞ்சு வயசு இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி வந்ததாகவும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் போதைக்கு அடிமையாக இருந்ததாகவும் நடிகை கங்கனா ரணாவத் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாரும் கேட்டிங்கன்னா பாடகர் எஸ்பிபி அவங்க சொல்லலாம் எஸ்பிபி அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி வயசு இருக்கும்போது அவங்கள காதலிச்ச பொண்ணை அவங்களுடைய பெற்றோர்கள் பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாமா ஸோ எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் எஸ்பிபி அவர்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் ட்ரெயினு பிடிச்சி பெங்களூருக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வர்ற வழியிலேயே மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே இல்லையாமாங்க அடுத்து நாம் பார்க்க போகிற நடிகர் செந்தில் கவுண்டமணி செந்தில் எப்போவுமே நம்மளால் மறக்க முடியாது இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எப்போவும் தமிழ் சூப்பர் படங்களில் சூப்பர் ஹிட் அடிச்சிடும் அப்படின்னே சொல்ல முடியும் செந்தில் பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா அவரை ரொம்பவும் கண்டித்ததாலும் திட்டினதாலும் அது அவருக்கு பிடிக்காம அவர் இருந்த வில்லேஜில் இருந்து அந்த பதிமூணு வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயில் மாட் கம்பெனியில் தான் நடிகர் செந்தில் வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஒயின் ஷாப்பில் வெயிட்டராக நடிகர் செந்தில் வேலை செஞ்சார் இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் ரியாஸ் கான் கட்டதொறை அப்படிங்கிற பேரில் ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியும் வின்னர் படத்தில் இவருடைய நடிப்பு நல்லாவே பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிகர் ரியாஸ் கான் நடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க நடிகர் ரியாஸ் கானும் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுடைய காதலி உமாரியாஸ் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் காதல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்